திருநெல்வேலி மாவட்ட மிலாது கமிட்டி சார்பாக நெல்லை மேலப்பாளையம் பஜார் திடலில் காலை 8 மணி முதல் 10 மணி வரை பாரம்பரிய சிலம்பாட்டம், நல உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் இஸ்லாமிய புகைப்பட கண்காட்சி திறப்பு விழா நடைபெற்றது. எஸ் ஏ காஜா முஹாயித்தீன் தலைமை தாங்கினார். எஸ் ஏ முகமது யூசுப், எல் எம் உமர், டாக்டர் எஸ் கே ஷாஜகான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உசேன் தங்கள் புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்தார். அஸ்கர் அலி தங்கள் நல உதவிகளை வழங்கினார். மற்றும் சிலம்பு வாத்தியார் எஸ் கே காஜா முஹாயித்தீன் அரங்கம் பாரம்பரிய சிலம்பாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் பலர் கண்டு களித்தனர். இந்த பரிபாடி ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கு. லோகம் முழுவதும் அந்த மாதிரி ஆளுமில்லாத முதல் மலாய்க்கத்தங்களும் ஜின்னும் இன்சும் எல்லாவரும் இந்த லோகத்திலும் இந்த ஆகாசமேலும் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய புரிஷா சொல்லிக் கொண்டிருக்கு. இன்ன அர்சல்னாக்கா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹு தஆலா அந்த ரசூலினு இந்த பூமியிலேக்கு வருத்தியது லோகத்திலே முழுவன் ஜனங்களுக்கும் அனுகிரகமாயிட்டதான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களே இந்த இடத்திலேக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வந்திருக்கார். இந்த டைமில் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் ரசூலுல்லாஹி உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.